ஆகிய ஆவியானவரின் அபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது. அபிஷேகம் என்று சொல்லும் பொழுதே ஊற்றப்படுதல் என்று அர்த்தம். தேற்றரவாளன் என்றால் கூட இருப்பவர் என்று அர்த்தம். மத்தேயு 28:20 சொல்கிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் கூட இருப்பேன். இன்றைக்கு நம்ம உலக பிரகாரம் பார்க்கும் பொழுது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ நம்மோட கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. ஆனால் பாருங்கள், வேதம் என்று சொல்கிறது உலகத்தின் முடிவு பரியந்தம் அவனோடே கூட இருக்கு. எப்படிப்பட்ட தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். ஏன் பயப்படுகின்றீர்கள்? ஏன் கலங்குகின்றீர்கள்? ஏன் புலம்புகின்றீர்கள்? ஏன் சந்தேகப்படுகின்றீர்கள்? அவரால் எல்லாம் கூடும். நம்ம எதிரியான பிசாசு நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு சோர்ந்து போய் பயந்து போய் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியாதபடி அவன் உங்களுக்கு எதிர்க்கிறான். ஆனால் நீங்கள் தேவனுடைய கிருபையினால் அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது என்னோட கூட தேற்றவளாகிய ஆவியானவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அபிஷேகத்தின் வல்லமை அளவில்லாமல் பெருகும். தேவ பிள்ளைகளே, இதைத்தான் லூக்கா 9:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கூட இருந்து, அம்மா அவர் கூட இருக்கிறார். முதலாவது ஊழியத்திற்கு எங்களை அழைக்கும் பொழுது அவர் சீஷர்களை தம்மோடு கூட இருக்கவே அழைத்தார். அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு வந்து அந்த வல்லமையை கொடுத்து பிரசங்கிக்கவும் பிசாசு சகல் நோய்களை துரத்தவும் பிசாசை விரட்டவும் வல்லமை கொடுத்து. தேவனோடு நீங்கள் கூட இருக்க 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 அவரும் உங்களோட கூட இருக்க இருக்க ஆவியானவர் ஆளுகை செய்வது அளவில்லாமல் ஆவியை உங்களுக்கு அவர் கொடுக்கும். நீங்கள் வாஞ்சிக்கணும், எனக்கு தாரும் ஆண்டவர், அபிஷேகத்தை தாரும், வல்லமையை தாரும் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புவார். இதைத்தான் வேதம் சொல்கிறது, மோசே ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்கட்டும் என்று சொன்னார். என்னாகும் 14:18 சங்கீதம் 62:11 சொல்கிறது, வல்லமை தேவனுடையது. எப்பொழுதும் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும். வீட்டில் இருந்து நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் எப்பவும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சொல்லலாம், நீங்கள் சமைக்கும் போது சொல்லலாம், நீங்கள் வீட்டில் வேலை செய்துட்டு இருக்கும்போது விஷயத்தில் ஒரு அம்மா எனக்கு ஒரு வேலை செய்கிற அம்மா ஒரு இடத்துல எனக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் நான் வீட்டை பெருக்கும் பொழுது ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிற எல்லா தூசிகளையும் எல்லா அழுக்குகளையும் இதை போல பெருக்கி அதை எடுத்து போடும், அதை சுட்டரித்து போடுன்னு கேட்பாங்களாம். பாத்திரம் துலக்கும் போது கேட்பாங்களாம், ஆண்டவரே இந்த பாத்திரத்தை அழுக்கு பாத்திரத்தை நான் எப்படி துலக்கிறேன், அதே போல் என் இருதயமாகிய பாத்திரத்தை நீ நல்லா என்னுடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க எப்போவுமே அவங்க ஆழியானவரோட இடைப்படுவாங்க. திடீர்னு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் இப்படி பேசுகிறாருமா என்னை குறித்து, ஒளியத்தை குறித்து இப்படி பேசுகிறாரு, குடும்பத்தை குறித்து பேச. இதே மாதிரி நீங்களும் இடைப்படலாம். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ பெரிய மேடை போட்டு ஒளியே இல்லை, ஆண்டவர் கூட இருக்கிறார் என்ற உணர்வுள்ள இருதயம். வேதம் சொல்கிறது, ஏசாயா 11:2, ஞானத்தை உணர்வை ஆலோசனையும் பலனை அறிவை கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்னோட காவியானவர் கூட இருக்கிறார். எப்படி ஒரு பிரெக்னென்ட் லேடி தன்னோட வயத்தில் குழந்தை உலாகிறது எப்படி உணர்ந்து அதன்படி நடந்து கொள்வது போல ஆவியான கூட இருக்கிறார். யோசேப்போட கூட இருந்தார், அங்கே யாருமே இல்லை. அவளுடைய பார்வனுடைய மனைவி வந்து அவளை ஆசைக்கு இணை சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், எப்படி கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது, அப்படித்தான் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். அந்த பயம் இருக்கணும். தனியாக இருந்தாலும் அவன் கூட இருக்கிறாரு. அப்படி நினைக்கும் போது பாவம் செய்ய முடியாது. எந்த இடத்துக்கு பண்ணாலும் ஆண்டவர் கூட வருகிறார். எப்பவும் நடக்கிறான், போகும்போதும் அவர் காக்கின்றார், திரும்பவும் காக்க நம்ம பாடுறோம் இல்லையா, அதே போல எப்போ கூட இருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஆவியானவர் கூட இருக்கிறார், வல்லமையின் தேவன் என்னோட கூட இருக்கிறார். இதைத்தான் யோபு சொல்றான், யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபட. அவர் செய்ய நினைச்சது ஒரு நாளும் தடைபடாது. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஏசாயா 43:13 நம்ம நினைக்கிறோம் என் தடையை கொடுக்குறான், தடையா எனக்கு எல்லா காரியமும் தடையா இருக்குது, பிசாசு என தடை பண்றான். சொல்லதை நிறுத்துங்க, பிசாச குறிச்சு பேசுறது மேல நிறுத்துங்க. பிசாச உயர்த்தி 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 உங்களுடைய விசுவாசம் வற்றி போயிட்டு, ஆனால் தேவனை உயர்த்த 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 அவன் ஓடி போவான். கர்த்தரை உயர்த்தும் துதி உங்கள் வாயில் ஏறெடுக்க வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ரெண்டாவது, தேவன் அவருடனே கூட இருந்தார். ஆதியாகமம் 39:3 யோசேப்போடே கூட தேவன் இருந்தார், அவன் காரியம் சித்தி உள்ளவனாய் காணப்பட்டான். தாவீதோடே கர்த்தர் கூட இருந்தார், 2 Samuel 5:10 அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தானியலோடே கர்த்தர் கூட இருந்தார், சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி காத்து கொண்டார் என்று தானியல் 6:23 சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலோடே கர்த்தர் கூட இருந்தார்,
ஆவியானவர் கூட இருக்கும் பொழுது அவனை தீங்கு செய்ய ஒருவனும் மனக்கு முன்பாக ஏற்றுன்னு அவன் மேல் கைப்போடு தீங்கு செய்யாதபடி காத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். எலிசா சொன்னாரு, நம்ம அவங்களோட இருக்கோம், நம்மோட கூட இருக்கோம், அதிகம் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். எப்ப அப்படி விசுவாசிங்க. தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் அன்னாளை நினைத்து அருளினார், சாமுவேலை பெற்றுக்கொண்டார். அதே போல தேவன் நம்மை நினைக்கிறார். ரூத்தோட கர்த்தர் கூட இருந்தார், நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாள் என்று ரூத் 2:12 சொல்லுகின்றது. யோசுவோட கர்த்தர் கூட இருந்த அவனை ஒருவனும் ஏற்று நிற்க முடியாதவர்கள் காத்துக்கொண்டார், எல்லாரை விட மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இதைத்தான் நீங்கள் சொல்லணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும், என் கூட இருக்கிறீங்கப்பா, என் கூட இருக்கிறீங்க. நீங்கள் அந்த உணர்ந்து நடக்கும் பொழுது அவர் உங்களை மேன்மை மேலும் 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 மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்கள் தலை நிமிர்ந்து நீங்கள் நடப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் உங்கள் மேப்பராக இருக்கும் பொழுது உங்கள் குறைவில்லாதபடி காத்துக்கொள்வார். என் கூட நீங்கள் இருக்கிறீங்கன்னு ஒவ்வொரு நேரமும் சொல்லுங்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தானாய் உங்களை தேடி வரும் தேவ பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, மூன்றாவது நான் பார்க்கும் பொழுது நன்மை செய்கிற அவர் அவன் பிசாசின் வலிமை அகப்பட்டில் குணமாக்க சுட்டி தெரிந்தார். இந்த வசனத்தின் மூலமாய் பார்க்கும்பொழுது நன்மை செய்கிறவர் என்று சொல்லும் பொழுது வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு அநேக இடங்களில் என்ன பண்ணுறாங்க, தீமை, தீமையான காரியம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, தீமை அவனை அணுகாது, அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். ஒரு நன்மையோட இல்லை சிஸ்டர், எங்கள் வீட்டில் நடக்கிறதெல்லாம் தீமையாக தான் இருக்குது அப்படி என்று சொல்கிறாங்க. இல்லை தேவ பிள்ளை, வேதம் சொல்கிற நன்மை. இதைத்தான் சங்கீதக்காரர் சொல்கிறான், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். போராட்டங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வறுமையும் தருத்திரமும் கண்ணீரும் துக்கமும் புலம்பல் இதெல்லாம் என்னை தொடரக்கூடாது. வசனத்தை பிடிங்க. என் ஜீவனுள்ள நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என் பின்னாடி ஜீவனும் நன்மையும் கிருபையும் வரட்டும்னு சொல்லுங்க. இந்த நாளிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக தீமையெல்லாம் ஓடிப்போய் நன்மையும் கிருபையும் உங்கள் பின்னாடி உங்களை துரத்திட்டு வரும். இதை விசுவாசிக்காதபடி பயமா இருக்குது, என்ன நடக்குமோ, என் பிள்ளை படிச்சுட்டு இருக்கிறான், வேலை கிடைக்குமோ, என் பிள்ளை வேலை கிடைச்சிச்சு, திருமணம் நடக்குமோ, எல்லாம் அந்த ஜோசியக்கார மாதிரி குறி சொல்றது மாதிரி பேசாதீங்க, அது நிறுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி 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 என் பிள்ளைகளை உயர்த்துவேன் என்று சொன்னீரே, நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னீரே, என் மேய்ப்பராய் இருக்கிறேன் என்று சொன்னீரே, செழிப்பான மேட்டிலனை கொண்டு வந்து விடுவேன் என்று சொன்னீரே. இப்படியே நீங்கள் சொல்லி சொல்லி சொல்ல 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 உங்களுக்கு விசுவாசம் தானாகவே வளரும். அனுதினமும் நாளுக்கு நாள் தாவீதை போல் நீங்களும் சொல்ல முடியும், விருத்தி அடைய முடியும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். என் களஞ்சியங்களால் நிரம்பும், என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் ஜனங்கள் நாளனைக்கும் நன்மையினால் திருப்தி அவார்கள் என்று எரேமியா 31:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துமாக்கள் திரளாய் பெருகுவார்கள் ஊழியத்தில். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கண்ணீர், எங்கே பார்த்தாலும் வேதனை, எங்கே பார்த்தாலும் போராட்டம். அதெல்லாம் யாராவது ஒரு வார்த்தை கொடுத்து என்னை தரப்படுத்த மாட்டார்கள், கலங்கி நிற்கிறார்கள். இதற்குத்தான் தேவ ஆவியான் உங்களோட கூட இருந்து சொல்கிறார், தேற்றரவளான ஆவியானவர் கூட இருக்கிறார். என்றைக்கு நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறீர் பெண்பீர்களோ அன்று நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியான் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். கேன்சர் வியாதி எதுன்னு நினைக்கிறீங்க? அதுவும் நிச்சயமாய் கேன்சர் வியாதி ஒரு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட வியாதி தான். அதை நீக்க ஒரே ஒரு மருந்து இயேசுவின் ரத்தம். வேதம் சொல்கிறது, ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் சாத்தானை ஜெயித்தார்கள். வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தம் விடுதலை கொடுக்கும் என்று விசுவாசிங்க. தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் கர்த்தர் வியாதியிலிருந்து உங்களை விடுதலை கொடுப்பார். நன்மை செய்கிறவராய் அநேகர் இன்றைக்கு பார்க்கும் போது இடத்துல எண்ணெய் பூசி ஜபிக்கிறாங்க. ஆமாம், வேதம் அப்படித்தான் சொல்கிறான். ஒருத்தர் வியாதியாக இருந்தால் எண்ணெய் பூசி, இயேசுவின் எண்ணெய் பூசி என்று சொல்லும் பொழுது இயேசுவின் ரத்தம் பூசப்படும் பொழுது நிறைவான இயேசு கிறிஸ்து அங்கு வரும் பொழுது குறைவான பிசாசு ஓடி போவான். இயேசு சாமி 39 அடிகள் எதற்காக பெற்றார்? வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலையோடுவார். இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே நான் வியாதியோடு எப்படி உண்மை ஆராதிக்க முடியும், நான் வியாதியோடு எப்படி உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நடக்க முடியும், எனக்கு வியாதி இருந்து என்னை விளக்கும், நான் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்று நீங்கள் கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். என் நாமத்தில் எதையும் கேட்க சொல்லியிருக்கிறாரு. கேட்கறத கூட வேதம் சொல்கிறது, நீதிமான் பிசினித்தலமால் கொடுப்பான். நான் அடிக்கடி எனக்கு ஆவியான சொல்வார், நீதிமான் பிசினித்தலம் இல்லாமல் கேட்பான். கேட்கணும், என்னை ஆசீர்வதியோ, பாத்திர நிரம்பி வழிபடி என்னை ஆசீர்வதியோ, நான் என் ஜனங்கள் நான் அழைக்கும் நன்மை திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரே, நான் நன்மையினால் திருப்தி அடைய வேண்டும், என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் விடுதலை தருவார். அது மாத்திரமல்ல,
வியாதியிலிருந்து விடுதலை தருவார். ஆண்டவர் பாருங்க, வேதத்தில் ஆண்டவர் வந்து உலகத்தில் வந்து ஊழியர் செய்யும்போது எண்ணெய் பூசி தன்னுடைய உமிழ்நீரை உமிழ்ந்து அதை அவன் பூசி அவன் கண்ணில் தொடை விடுதலை பெற்றார். நிச்சயமாக பிணியாளர்களுக்கு சுகமளிக்க வல்ல கர்த்தர் உண்டு, சுகம் கொடுக்கிற தேவன். எல்லாவற்றிலும் தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டோட சொல்லுங்க. என் சத்துருக்களுக்கும் தான் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுவேன், பாத்திரம் நிரம்பி வழியன் பரிசுத்தாவியன் கூட இருந்து உங்களை எல்லாவற்றிலும் உங்களை விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவதே நீங்கள் உங்கள் சொந்த கண்களை காண்பீர்கள். நாம் ஜெபிப்போமா. எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள இரட்சகா, நீர் அருமையாய் ஆண்டவர், என்னுடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்தீர் சுவாமி. மெசரான தேவன் ஆண்டவர், நீ வல்லமையினாலும் ஆண்டவரே நிரப்பி இருக்கிறது போல தேவன் அவரோடே கூட இருந்து நன்மை செய்கிறவராகவும் பிசாசம் அகப்பட்டு குணமாக்கு சுற்றி திருந்தீர் என்ற வார்த்தையின்படியே இந்த செய்தியை கொடுத்தீரப்பா. சேற்றருடன் ஆவியானவர் இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் விடுதலை வேண்டும் என்று புலம்பி நிற்கின்றார்களோ நீர் கூட இருந்து விடுதலை கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கும்படி அவரை நோக்கி பார்க்கிறோம். லிஷி பீனி கபி தரிஹாது ஷந்து ரெக்கபா லெஹந்து நிஷந்து ரிபானி கபி திரிகபலதரா ஹலது ஹமாதுர். யார் இந்த சந்தாமரை கண்ணன் கர்த்தருனை மிகவும் நேசிக்கிறார், பரிசுதாவின் அபிஷேகத்திற்காய் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். என்னை நிரப்பும் ஆவியானவரே, என்னை நிரப்பும் ஆவியானவரே, தகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழி. விசுவாசி பரிசுத்தாவின் ஆவியின் அபிஷேகத்தின் பலமில்ல கத்தனை நிரப்பி அளவில்லாமல் உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். விசுவாசி ஷி பலு ஹம்பினி கரா கிளே ஹம்பா ஷிபிர பகடதுனி ஷிகதுரிக்கு. யார் இந்த ஜான்சன்? ஜான்சன் ஷிபி கலதுரி கந்துரிக்க பலகீனத்தினால் இந்த வியாதி என்னை இவ்வளவு தொலை கொடுக்கிறது, இந்த சக்கர வியாதியினால் நான் புலம்புகிறேனே என்று சொல்லுகிறார். நீ ஆண்டவரிடத்தில் சொல்லு, உன் பலகீனத்தை எடுத்துப்படும், வேரோடு பிடுங்கி போடும் என்று சொல்லு. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கத்த சொன்னாரே, வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கத்த சொன்னாரே, இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லு. வசனங்களை அறிக்கை பண்ணு. உன்னிடத்தில் எல்லா வியாதியின் வேரக்கத்தை வேரோடு பிடுங்கிடுவதை உன் சொந்த கண்களால் நீ காண்ப. உஷி பாக்கரி பவுனி ஹபே டெனி கந்துரிக்கபா ஆஹல துனி கந்துரிக்கபா. யார் இந்த பாபுகுமார்? ரிபோனி ஹபடனிக்கபா திஹோதரி சந்துரிக்கபா. என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லையே என்று புலம்பி தவிக்கிறாய். நான் செய்த குற்றமா, என் முன்னோர்கள் செய்த குற்றமா, என் பெற்றோர்கள் செய்த குற்றமா என்று புலம்புகிறாய். உன்னை பார்த்தான் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவர். எரேமியா 31:14 வைத்து ஸ்தோத்திரம் பண்ணு, பிரமிப்படையும் அடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஷலதூரி கபா நாங்கள் மீன் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளை திருபி பெட்டிக்கு முன்பாக இருந்து என்னென்ன காரியத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நன்மை கிடைக்க வேண்டும் என்றோ, எந்தெந்த வியாதியிலிருந்து பிள்ளைகள் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று பிசாசின் வலி அகப்பட்டவர் விடுதலை கிடைக்கணும் புலம்பி நிற்கிறார்கள். ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதித்து விடுதலை கட்டளையிட்டு ஆவியானவர் ஆளுகை செய்து வழி நடத்துகிறார். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமே. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென், ஆமென்.